அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக்ராஜ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் வந்து பெட்ரோல் ப்ரைஸ் வந்து இப்போ ரொம்ப டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றியும், ஸோ அதோட மெயின் ப்ராடக்ட் அதாவது பெட்ரோல் வந்து எப்படி வருது, ஸோ குரூடாயில்னா என்ன, ஆக்சுவலாக குரூடாயில்லேருந்து தான் வந்து பெட்ரோல் வந்து குரூடாயில் ரிஃபைன் பண்ணி தான் பெட்ரோல் அந்த அதர் ப்ராடக்ட்லாம் பண்ணுறாங்க. ஸோ குரூடாயில் வந்து குரூடாயில்னா என்ன, ஸோ குரூடாயில் வந்து ரொம்ப அதிகமாக அவைலபிலிட்டி இருக்கிற கண்ட்ரிலாம் எது எது, ஸோ எதனால் வந்து இந்த பெட்ரோல் ப்ரைஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீட்டில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஈவன் இந்த ஃபஸ்ட் பேஜில் இருக்கிற இந்த ஒரு சின்ன கிராஃப் வச்சு நீங்கள் சொல்லலாம். ஸோ 1989 வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 ருபீஸ் அப்படின்றது இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுரி அடிச்சிருக்கு சென்னையில், சென்னையிலன்னு இல்லை இந்தியாவில் இருக்கிற நிறைய ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 100 ருபீஸ் ரீச் ஆகிடுச்சு பெட்ரோல், 1 லிட்டர் பெட்ரோல் 100 ருபீஸ் ரீச் ஆகிடுச்சு. இதுக்கெல்லாம் ரீசன் என்ன? ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் போடக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸ், இது ஒரு பக்கம் இருந்தாலும் குரூடாயிலுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ கம்பேர் வித் அதர் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இது வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மும்பை அண்ட் சென்னை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் அண்ட் ஜெய்ப்பூர், பாட்னா அண்ட் திருவனந்தபுரம், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 100 ருபீஸ் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் நான் சொன்னது தான் 89. ஸோ எனக்கு ஆக்சுவலாக நான் வந்து 2011 வந்து நான் இன்ஜினியரிங் முடித்தேன். நான் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் ரேட் ஆல்மோஸ்ட் வந்து 50-60 தான் இருந்தது. ஸோ இந்த ஒரு 10 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் 100 வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு கொஷின் கேட்கலாம், ஸோ எல்லா ப்ராடக்ட்டும் தானே வந்து டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, ஸோ அதனால தான் பெட்ரோலும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுல ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் என்ன அப்படின்னா அதுக்கான மெயின் இது குரூடாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்டு தாங்க. இப்போ மார்க்கெட்டில் போயிட்டு வந்து குரூடாயில் வந்து பேரல் பேரலாக தான் எல்லாருமே வாங்குவாங்க. அப்படி வாங்குறதுல குரூடாயில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. ஒரு சில டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் டைமில் குரூடாயிலோட ரேட்லாம் ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கு வந்து போச்சு. பேரல் வந்து ஒரு பேரல் வந்து இவ்வளோ டாலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கு போச்சு. ஸோ அப்படிலாம் இருக்கிறப்ப, ஸோ அப்போ குரூடாயில் வந்து கம்மியாக இருக்கிற டைமில் நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, நம்மளுக்கு வந்து அந்த எப்போ சரி ஓகே அதோட டாலரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்தாலும் அது குரூடாயில் வந்து சில டைமில் கம்மியாகுது, கம்மியான டைமில் நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியான இதில் வந்து நம்மளுக்கு பெட்ரோல் டீசல் வந்து கொடுக்கலாம். பட் ஆனால் அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. குரூடாயில் வந்து அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் சரி அவங்க ஒரு ஃபிக்ஸ்டு ரேட் வச்சுருக்காங்க, அந்த ஃபிக்ஸ்டு ரேட்டை பேஸ் பண்ணி தான் வந்து இப்போல்லாம் நடந்துகிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ குரூடாயில்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்றும் இல்லைங்க. ஸோ ஒரு ஒரு பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செடி கொடி மரங்கள்லாம் இருக்குது தெரியுங்களா, அந்த செடி கொடி மரங்கள்லாம் புதைந்து ஒரு இடத்துல வந்து இருக்கும். புதைந்து இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அந்தந்த ஒரு ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற ஒரு டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஒரு மெல்ட்டிங் இதில் வந்து அந்த குரூடாயில் வந்து இருக்கும். இது வந்து நேச்சராக இருக்கிற ரிசோர்ஸ் தான் இது. ஸோ பேட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அந்த மாதிரி ரிசோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை, குரூடாயிலோட ரிசோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை. ஸோ ரொம்ப அதிகமாக இருக்கிற கண்ட்ரிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெனிசுலா, அப்புறம் யூஎஸ், கனடா, ஈராக், ஸோ ஈரான், ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக நேச்சுரலாகவே வந்து இது நம்மளுடைய தப்பு எதுவும் கிடையாது, நேச்சுரலாகவே வந்து அவங்க வந்து அந்த ரிசோர்ஸ் வந்து அவங்களுடைய கண்ட்ரியில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த குரூடாயில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குரூடாயில் வந்து பேரல் பேரலாக வாங்கிட்டு அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இந்த குரூடாயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு ஒரு டெம்பரேச்சரில் ஒரு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஈவன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இது வந்து குரூடாயிலோடைய ரேட் பாருங்கள், August 2020 வந்து வெறும் $44 இருந்தது, இன்றைக்கி ஜூலையில் வந்து 76.69 இருக்குது. ஸோ ஈவன் ஆல்மோஸ்ட் 50-60 தான் வந்து இந்த லாக்டவுன் டைம்லலாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக போயிருக்கு. ஒரு பேரல் அப்படின்னா 159 லிட்டர் ஆஃப் தட் லிக்யூட் கரெக்டுங்களா. ஸோ இதாங்க மெயின் விஷயம். இப்போ என்னென்னா ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து குரூடாயில் நம்ம வாங்கிட்டு இருந்த இடத்துல லாக்டவுன் அப்போ குரூடாயிலுடைய ரேட் வந்து ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கு வந்து போச்சு, அதாவது ரொம்ப 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 கம்மியாக வந்து இருந்துச்சு. அந்த டைமில் நிறைய பேர் வந்து இன்னும் ஏன்னா அந்த டைமில் வந்து யாரும் வந்து வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணல, நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து ரொம்ப ஆஃப் எதுவும் ரன் ஆகலை. ஸோ அப்படின்னும் போது அந்த டீசல் பெட்ரோலுக்கான அந்த நீடு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. கம்மியாக இருந்ததால் யாருமே வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த குரூடாயில் வந்து வாங்கலை, வாங்குறதும் வந்து ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கு வந்து ரொம்ப வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால் தான் இப்போ அந்த குரூடாயில் வந்து ரிசோர்ஸ் பண்ணுற கம்பெனி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, குரூடாயில் வந்து எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எங்கெங்கெல்லாம் அவைலபிலிட்டி இருக்குது, எங்கெங்கெல்லாம் வந்து குரூடாயில் வந்து எடுக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸோ லாக்டவுனில் நம்ம இந்த மாதிரி ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணோம், அந்த டைமில் யார் வந்து நம்மளுக்கு வந்து குரூடாயில் வந்து வாங்குறதுக்கான அந்த ஒரு என்ன சொல்கிறது
கொஞ்சம் அடிமட்ட ரேட்டுக்கு நம்மள்ட்ட பார்கெயின் பண்ணி தான் நம்மளுக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு ரேட் ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ரிசோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அவங்க டிமாண்ட் அவங்களோட ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் கம்மி ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ப்ரைஸ் வந்து டிமாண்ட் ஆகும். ஸோ நம்ம ஊரில் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ ஒரு சில டைமில் வந்து வெறும் 10 ரூபா விற்றுறது திடீர்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு வந்து நிற்கும். ஸோ காரணம் என்னென்னா, ஸோ 4-5 இடம் அப்படி போயிட்டு வரும்போது மேனுஃபேக்சரரோ ஈவன் மேனுஃபேக்சரர் ஒழுங்காக கொடுத்தாலும் சரி, இடையில இன்டர்மீடியட்ல இருக்கிறவங்க வந்து அதை ஒரு குடோனில் போட்டு வச்சுட்டு அது ப்ரைஸ் ஹைக் வர்றதுக்கு எப்படி பாசிபிலிட்டிஸ் பண்ணுறாங்களோ அதே சேம் இது தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ரொடக்ஷனை வந்து கம்மி பண்ணிவிட்டு இருக்கிறதுல வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணி ஹைக் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப மெயினான விஷயங்கள். இந்த ஒரு ரீசனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபார் ஒரு ஒரு பர்சன்டேஜ் வந்து பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூட் ஆயில் வந்து மேக்ஸிமம் ரொம்ப அதிகமாக எடுக்கிறது பார்த்திங்கன்னா டீசல் அண்ட் பெட்ரோல் அண்ட் எல்பிஜி. ஸோ இது இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது, ரிஃபைன் பண்ணி எடுக்கிறது. ஸோ மீதி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் அதர் ப்ராடக்ட்லாம். ஸோ ரொம்ப அதிகமாக வந்து நேச்சுரலாகவே க்ரூட் ஆயில் வந்து இருக்கிற கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெனிசுலா, சவுதி அரேபியா, கனடா, குவைத் அண்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அண்டு ரஷ்யா அண்ட் யூஎஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, அண்ட் ஈரான், ஈராக். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிலெலாம் நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயிலோட இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த ஆல்ரெடி நான் சொன்னது தான், ஸோ இந்த மாதிரி லாக்டவுன் டைமில் வந்து ரொம்ப க்ரூட் ஆயில் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அவங்கள டிமாண்ட் அவங்களால வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியும் அவங்களால வந்து செல் பண்ண முடியல, ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கு வாங்கின அந்த ஒரு விஷயத்தால் இப்போ அவங்க டே பை டே வந்து க்ரூட் ஆயில் ஒரு பேரலுக்கு சம் டாலர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ அந்த ஒரு அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மெயின் ரீசன். பட் ஆனால் இப்பயும் வந்து கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு வந்து இன்னும் கம்மியான பெட்ரோல் விலையில் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். என்ன என்ன பண்ணலாம்னா, அவங்களுடைய டேக்ஸை வந்து அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸ் ஒரு ப்ராடக்ட்டில் வந்து வச்சு நம்மளுக்கு கொடுப்பாங்களே, ஸோ அதை வந்து கம்மி பண்ணால் ஓரளவு அதோட ரேட் வந்து கம்மியாகும். பட் அதுக்கான பாசிபிலிட்டிஸும் கிடையாது. ஏன்னா 2020 கோவிடுக்காக நிறைய எக்ஸ்பென்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட்டை சொல்லவே தேவையில்ல, பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அட்லீஸ்ட் அவங்க நினச்சா அவங்க ஒரு சில பர்சன்ட் வந்து கம்மி பண்ணலாம், ஒரு சில அமௌண்ட் கம்மி பண்ணலாம். பட் இது வரைக்கும் அதுவும் நடக்கலை. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதான் க்ரூட் ஆயில் வந்து வர்றது வந்து ஒரு ரேட்டாக இருந்தாலும், ஸோ டியூட்டி சார்ஜஸ், டீலர் கமிஷன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ், ஒரு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுற டேக்ஸ், இதனால தான் வந்து ப்ரைஸ் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஒரு ஒரு டிஃபர் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 2014 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து 47 ரூபீஸ் தான். சென்ட்ரல் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 14%, அதில் டீலர் கமிஷன் வெறும் 3%, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17%. பட் அப்படியே இப்போ வந்து பாருங்களேன், பேஸ் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஆனால் சென்ட்ரலோட டேக்ஸு ஸ்டேட்டோட டேக்ஸ் பாருங்கள், சென்ட்ரலில் ஸ்டேட் டேக்ஸை விட சென்ட்ரல் டேக்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ப்ரைஸ் ரேட் வந்து ரொம்ப 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 அதிகமாக வந்து மாறிக்கிட்டு வருது. ஸோ இப்போ வந்து கம்மி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ மெயின் ரீசன் வந்து க்ரூட் ஆயில் வந்து அங்கே அதிகமாக ஏற்றிட்டாங்க. ஸோ அது ஒரு மெயின் ரீசன். ஸோ இன்னும் அவங்க வந்து கம்மி பண்ணி மக்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணுன்னா மேபி ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நினச்சா அவங்க வந்து கொஞ்சம் பண்ணித்தரலாம், அவங்களோட டேக்ஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ப்ரைஸ் ரேட் வந்து கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இதை பற்றி ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூனியன் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தர்மேந்திரன் பிரதான் வந்து, ஸோ அவர் இதே தான், ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 35,000 கோடி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் வேக்சினேஷன் அண்ட் அதர் இதுக்காக. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸை வந்து கம்மி பண்ணுறதோ மற்ற இது பண்ணுறதோ வந்து இப்போதைக்கு ஒரு முடியாத காரியம். ஸோ பட் அவங்களால வந்து புரிஞ்சுக்கொள்ள முடியுது, இது வந்து காமன் பீப்புளுக்கான ஒரு ப்ராப்ளம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரே ரிசோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுல தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல், ஐ மீன் பெட்ரோல் அண்ட் டீசல் இந்த ப்ராடக்ட் எதுக்கு பொதுவாக அந்த வெஹிக்கிள் இந்த மாதிரி தான் ரொம்ப அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட இது வந்து ஆல்டர்னேட் சோர்ஸ் ஏதாவது நம்மளுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ கோயிங் ஃபார்வர்டு வந்து ஈவன் ஒரு ஒரு ப்ராடக்டில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ரொம்ப ஒரு சோர்ஸில் வந்து ரொம்ப அதிகமான அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம சுவிட்ச் ஓவர் ஆகலாம் அடுத்த சோர்ஸுக்கு ஆகலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், வேற ஏதாவது வழிகள் ஏதாவது இருக்கா அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இதை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது, இல்லை வேற ஏதாவது ஒரு வழியில் நம்மளால் வந்து இதை இந்த மாற்றங்கள் ஏதாவது கொண்டு வர முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ, பை பை.